கடைசி டைம் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃபிஷ் நம்ம இன்றைக்கி செஞ்சோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டிஷ்ஷை நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம நார்மலாக வீட்டில் மேக் பண்ண மீன் குழம்பும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ரைஸ் வச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணல நான் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணல நான் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வரும். நீங்களே என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகியாச்சு. இப்போ வந்து பெப்பர் ஃபிஷ் வந்து டேஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் கறி. இது வந்து பெப்பர் ஃபிஷ், இது ரைஸ். இந்த மூணு டிஷ் தான் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் என் பிளேட்டில் மாற்றிட்டேன். இது வந்து ரைஸ், ரைஸில் உள்ள ரைஸ், ஃபிஷ் கறி. அது ஃபிஷ் கறியில் ஃபிஷ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மாங்காய். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃபிஷ். ஸோ இந்த மூணு டிஷ்ஷுமே எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என் பிளேட்டில் நான் எல்லாமே மாற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து நம்ம இந்த நம்மளோட டிஷ்ஷை நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பெப்பர் சிக்கன், பெப்பர் ஃபிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்குது. பெப்பர் ஃபிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஃபிஷ் குழம்பு இருக்குல்ல, ஸோ ஃபிஷ் கறி. ஸோ அதில் ஃபிஷ் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நல்லா டேஸ்டியாக இருக்குது. வெளியில் நல்லா சாஃப்டாக இருக்கும், உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த இதில் நமக்கு வந்து இந்த ஃபிஷ் கறியில் மாங்காய் இருக்குது. பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. செம்மையாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நல்லா டேஸ்டாக இருக்குது. இப்போ அந்த ரைஸும் ஃபிஷ் கறியும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நல்லா செம்மையாட்டம் இருக்குது. இந்த மூணு டிஷ்ஷுமே வச்சு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெப்பர் ஃபிஷ், ஃபிஷ் கறியில் நம்மளுக்கு ஃபிஷ் இருக்கும், அதுவும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரைஸ் வித் ஃபிஷ் கறி எப்படி இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா. செம்மையாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். மூணு டிஷ்ஷுமே வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எல்லாத்துல விடமே இந்த மூணு டிஷ்ஷுமெல்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பெப்பர் ஃபிஷ் எப்படி செய்யணும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ அப்படியும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணோம். டேக் கேர்.
பாய்.